இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அகமதாபாத்தில் குஜராத் பல்கலைக்கழகம் உள்ளது. வெளிநாட்டவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்றனர். பல்கலையில் உள்ள விடுதி வளாகத்தில் வெளிநாட்டு முஸ்லிம் மாணவர்கள் சனிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ரமலான் மாத தொழுகையில் ஈடுபட்டனர். இந்த விஷயம் பல்கலைக்கழக வளாகத்தை தாண்டி வெளியில் பரவியது. ஒரு கும்பல் கத்தி கம்புடன் பல்கலைக்கழகத்துக்குள் புகுந்தது. தொழுகையில் ஈடுபட்ட மாணவர்களை சரமாரியாக தாக்கியது. வீதியில் மாணவர்கள் தெரித்து ஓடினர். அறைகளில் தஞ்சம் அடைந்தனர். இருப்பினும் அந்த கும்பல் துரத்தி சென்று மாணவர்களை தாக்கியது. வளாகத்தில் நிறுத்தியிருந்த டூ வீலர்களை அடித்து நொறுக்கியது. விடுதி அறைகளை சூறையாடியது. ஜன்னல் கண்ணாடிகளை கல்வீசி நொறுக்கியது. பல்கலை பாதுகாவலர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் விரைந்தனர். இதை பார்த்ததும் கலவர கும்பல் ஓட்டம் பிடித்தது. இந்த தாக்குதலில் வெளிநாட்டு மாணவர்கள் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். 2 பேர் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர்கள். மற்ற 3 பேரும் இலங்கை, ஆப்கன், துர்க்மெனிஸ்தானைச் சேர்ந்தவர்கள். 5 பேரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை உடனே கைது செய்ய வேண்டும் என குஜராத் அரசுக்கு மத்திய உள்துறை வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் உத்தரவு போட்டன. பல்கலை வளாகத்தில் பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து கலவர கும்பலை அடையாளம் காணும் பணி நடக்கிறது. போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து அகமதாபாத் போலீஸ் கமிஷனர் மாலிக் கூறுகையில், பல்கலையில் வெளிநாட்டு மாணவர்கள் 300 பேர் படிக்கின்றனர். தொழுகையில் ஈடுபட்ட மாணவர்களுடன் வெளியே இருந்து வந்த கும்பல் தகராறு செய்துள்ளது. மசூதியில் போய் தொழுகை நடத்துங்கள் என கூறியுள்ளனர். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகே தாக்கியுள்ளனர். தாக்கிய கும்பலைச் சேர்ந்த ஒருவரை பிடித்துவிட்டோம். 9 தனிப்படைகள் அமைத்து மற்றவர்களை தேடுகிறோம். கலவரம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். गुजरात यूनिवर्सिटी में लगभग 300 विदेशी छात्र पढ़ते हैं, जिसमें ज़्यादातर अफ्रीका से हैं, कुछ अफगानिस्तान, श्रीलंका, बाकी कंट्रीज से भी हैं। इसका ए ब्लॉक में लगभग 75 विदेशी विद्यार्थी रहते हैं, जहां रात को करीब 10:30 बजे वो लोग बाहर एक कोटले पे नमाज पढ़ रहे थे, बैठे हुए थे, नमाज पढ़ रहे थे। कुछ 20 से 25 लोग आए, उन्होंने उनके साथ कहा कि भाई आप यहाँ क्यों नमाज पढ़ रहे हो, आपको ईद मतलब जो मस्जिद वगैरह में पढ़ना चाहिए। इस पर उनकी बोलाचाली हुई और मारामारी हुई। उसके बाद उन्होंने पत्थर फेंके हैं, रूम्स में तोड़फोड़ की है, बाहर से जो लोग आए हैं। इसमें पुलिस ने तुरंत कार्रवाई की है। पुलिस 100 नंबर ऊपर रात को 10:51 पे कोई किसी ने फ़ोन किया है यहाँ के बारे में, तुरंत 5 मिनट में 11:56 पर यहाँ PCR वैन आ गई है और आधे घंटे में लोकल पुलिस इंस्पेक्टर भी आ गया है। FIR हमने तुरंत दाखिल कर ली है 20 से 25 लोगों के विरुद्ध में, और पुलिस ने अपनी हमारी कुल 9 दी हैं, 4 की हैं और 5 DCP लोकल हैं उनके अंडर की हैं, और इसकी पूरा जो भी लोग इसमें इन्वॉल्व हैं उनके खिलाफ पुलिस कड़क कार्रवाई करेगी, उनको तुरंत गिरफ्तार किया जाएगा। इसकी ओवरऑल मॉनिटरिंग जॉइंट कमिश्नर क्राइम ब्रांच करेंगे। एक आदमी का अभी तक मैं बता सकता हूँ कि आइडेंटिफाई हो चुका है और बाकी लोगों की भी शिनाख्त कर ली जाएगी। मैं ये भी कहना चाहता हूँ कि यहाँ कायदा व्यवस्था की जो स्थिति है पूरी अंडर कंट्रोल है, किसी को कोई ऐसे घबराने की बात नहीं है। कुछ ऐसे तत्व होते हैं। பாதிக்கப்பட்ட ஒரு மாணவர் கூறுகையில், போன வருடமும் இதே இடத்தில் தான் தொழுகை நடத்தினோம், இம்முறை கும்பலாக ஹாஸ்டலுக்குள் வந்து எங்களை தாக்கினர் என்றார். ஜெய் ஸ்ரீராம் என அவர்கள் முழங்கியதாகவும் அந்த மாணவர் சொன்னார்.